வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ செவன்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் இதில் ஹிஸ்ட்ரியில் நம்ம தேர்ட் லெசன் பார்க்குறோம் முழுக்க முழுக்க நம்ம மார்க் கொஷின் தான் இப்போ இது பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இது டிஎன்பிஎஸ்சி என்எம்எம்எஸ் மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இது இன்றைக்கி நம்ம பார்க்குறது தென்னிந்திய புதிய அரசுகள் சோழர் பாண்டியர்கள் உறுதியாக இதில் இருந்து கொஷின்ஸ் வரும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிலபஸில் இதே சேம் டாபிக் நம்மளுக்கு கொடுத்தே இருக்காங்க சரிங்களா அதனால் ரொம்ப முக்கியமான டாபிக் அதே மாதிரி என்எம்எம்எ ஸ்டூடெண்ட்டுக்கும் இது முக்கியமான டாபிக் தான் சரிங்களா ஓகே கொஸ்டின் பார்க்கலாம் பண்டைய சோழ அரசு எந்த களிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது களிமுகம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் காவிரி ஆறு சோழர்கள் பகுதி அப்படின்னாவே காவிரி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஈஸியாக நம்ம ஆப்ஷன்லேருந்து அனலைஸ் பண்ணி எடுத்து போட்டலாம் சரிங்களா பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றினுடைய களிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது பிற்கால சோழ வம்சத்தை மீட்டழச் செய்தவர் விஜயாலய சோழன் சரிங்களா விஜயாலய சோழன் போட்டுக்கோங்க பிற்கால சோழ வம்சம் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டளச் செய்தவர் விஜயாலய சோழன் சோழ பேரரசின் மாபெரும் வலிமை பெற்ற அரசர் முதலாம் ராஜராஜன் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழம் சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன் சரிங்களா கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திரன் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக எந்த எது எழுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில் கங்கைகுண்ட சோழபுர கோவில் சரிங்களா கங்கை கொண்ட சோழபுர கோவில் எழுப்பப்பட்டது ஸோ எந்த வெற்றியின் நினைவாக வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக தெற்கு சுமத்ராவை கைப்பற்றியவர் முதலாம் ராஜேந்திரன் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற ராஜேந்திர சோழனுக்கு எது உதவியது அப்படின்னு பார்த்தோம்னா கடற்படை தான் உதவுச்சு சோழர்களின் தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் விஜயாளன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன் அதிராஜேந்திரன் முதலாம் குலோத்துங்கன் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சாளுக்கிய சோழ வம்சத்தை சார்ந்தவர் முதலாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன் அதாவது சோ அரச குடும்பத்திலேயே மூத்த மகனுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுதான் சோழ அரசர்களின் சோழ அரச குடும்பத்தின் அப்படி கூட வச்சுக்கலாம் சோழ அரச குடும்பத்தின் மூத்த மகன் என்னென்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜன் சோழ பேரரசில் யுவராஜாக்கள் மண்டல ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர் அப்ப மூத்த மகன்கள் மண்டலத்தின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டனர் சரிங்களா இப்ப யுவராஜாக்கள்னா மூத்த மகன் பின்வருவனவற்றை இறங்கு வரிசையில் எழுதவும் இதுதாங்க நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா நாடு மண்டலம் ஊர் கூற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க இறங்கு வரிசையில் எழுதுக அதாவது பெரியதுலேருந்து சின்னதுக்கு போங்க அப்படிங்கிறாங்க முதல்ல பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா மண்டலம் அதுக்கப்புறம் நாடு அதுக்கப்புறம் கூற்றம் ஊர் சரிங்களா மண்டலம் அதாவது பல நாடுகள் சேர்ந்தது மண்டலம் அப்படின்னு அழைப்போம் அதே மாதிரி கூற்றம் அப்படிங்கிறது பல இடங்கள் அந்த கூற்றம் அப்படின்னா ஊரை விட மிகப்பெரிய கொஞ்சம் பெருசாக இருக்கிறது சரிங்களா அதாவது நகராட்சி இப்போ நம்மளுக்கு நகராட்சி மாதிரி அந்த மாதிரி ஸோ பல ஊர்கள் சேர்ந்தது கூற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மண்டலம் நாடு கூற்றம் ஊர் சரிங்களா சோழர்களின் நிர்வாகத்தினுடைய மிகச்சிறிய அழகு எதுங்க கிராமம் அடிக்கடி கேட்ட கொஷின் பார்த்துக்கோங்க இது எல்லாமே முக்கியமான கொஷின் இந்த லெசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவும் முக்கியம் தான் சரிங்களா ஸோ எல்லாமே பார்த்துக்கணும் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் தான் இது ரெண்டுமே சோழர்களின் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் எது அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரமேரூர் எங்கே இருக்குதுங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உத்திரமேரூர் இது பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம் பிரம்மதேய கிராமம் அதுதான் காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா கோவில் நகரம்னே நம்ம சொல்லலாம் அவ்வளோ கோவில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கும் சரிங்களா பிராமின்ஸ் அதிகமாக இருக்கிறது சோழ அரசில் காணிக்கடன் என்பது நிலவரி காணிக்கடன் என்னதுங்க நிலவரி தேவைப்படும் நீரை கொண்டு கொண்டு வருவது வாய்க்கால் ஸோ வாய்க்கால் அப்படின்னா நீர் வரக்கூடியது அது தேவைப்படும் நீரை கொண்டு வரக்கூடியதை வாய்க்கால் அப்படின்னு அழைச்சாங்க இது சோழ அரச காலத்தில் தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது சரிங்களா நம்மளுக்கு தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடியது என்னென்னு சொல்கிறாங்க வடிகால் திருமுறையை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி சோழர்களின் கட்டளக்கலைக்கு எடுத்துக்காட்டை காணக்கூடிய இடம் தஞ்சாவூர் தாராசுரம் கங்கை கொண்ட சோழபுரம் சரிங்களா சோழர்களினுடைய கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இடங்கள் எதுங்க தஞ்சாவூர் தாராசுரம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்கால இலக்கியங்கள் பெரிய புராணம் கம்பராமாயணம் எண்ணாயிரத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் முக்கியமான கொஸ்டின் கண்டிப்பா கேட்கலாம் எதிர்பார்க்கலாம் எண்ணாயிரத்தில் வேதக் கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் எந்த குழுவானது மேற்கு ஆசிரியர்கள் மேற்கு ஆசிரியர்கள் ஐரு அரேபியர்கள் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது ஸோ ஐந்து வண்ணத்தார் குழு அப்படிங்கிறது தான் இங்கே பாருங்கள் ஐந்து வண்ணத்தார்கள் யாரை சொல்கிறோம் ஐந்து வண்ணத்தார் குழு அப்படிங்கிறது அஞ்சு வண்ணத்தார் குழுவானது யார் யார் மேற்கு ஆசிரியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு ியர்கள் அஞ்சு வண்ணத்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடிய தோற்றத்திலேயே அந்த குழுவை அமைச்சிருக்காங்க அந்த பேர் கொடுத்திருக்காங்க பாருங்க அஞ்சு வண்ணத்தார் என்னென்னு அறியப்பட்டாங்க கடல்சார் வணிகர்கள் அப்படின்னு அறியப்பட்டனர் சரிங்களா ஸோ அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தோம்னா கடல்சார் வணிகர்கள் ஸோ வணிக நோக்கத்திற்காக வணிகத்திற்காக வந்தவர்கள் அதனால கடல்சார் வர்த்தக போக்குவரத்து நடத்தியவர்கள் ஸோ அதனால கடல்சார் வணிகர்கள் அப்படின்னு சொல்லி அஞ்சு வண்ணத்தார் அறியப்பட்டனர் உள்நாட்டு வணிகர்கள் மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க சரிங்களா சோ வெளிநாட்டு வணிகர்களை கடல்சார் வணிகர்கள் அவங்க அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு அறியப்பட்டாங்க உள்நாட்டு வணிகர்களை மணி கிராமத்தார் அப்படின்னு அறியப்பட்டாங்க குளித்தலோடு தொடர்புடைய துறைமுகம் கொர்க்கை பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை களப்பிரர் ஆட்சியை முடித்த பாண்டிய அரசர் கடுங்கோன் களப்பிரர்களுடைய ஆட்சியை முடித்த பாண்டிய அரசன் கடுங்கோன் சமணர்களை துன்புறுத்திய பாண்டியன் என அலை அடையாளப்படுத்தப்பட்ட அரசன் அரிகேசரி மாரவர்மன் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுற அரசன் யாருங்க அரிகேசரி மாரவர்மன் இவர் யா என்ன பண்ணாருங்களா சமணர்களை துன்புறுத்தியதாக கூறப்படுறவர் சரிங்களா சமணர்களை துன்புறுத்திய பாண்டியன் என அடையாளப்படுத்தப்பட்ட அரசன் அரிகேசரி மாரவர்மன் அரிகேசரி மாரவர்மனை சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் சரிங்களா திருஞான சம்பந்தர் எது எந்த மதத்திலேருந்துங்க சமணத்திலேருந்து சைவத்திற்கு மாற்றியவர் சரிங்களா கூன் பாண்டியன அந்த இது பாடி அந்த அந்த திருமுறைகள்லாம் பாடப்பட்டதுனால அந்த கூன் வந்து நிமிர்ந்ததாக சொல்லப்படும் அரிகேசரி மாரவர்மன் சுமார் எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர்த்த துன்புறுத்தி இருக்கிறாரன்ட்டு எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றியிருக்கிறார் வேல்குடி செப்பேடுகளின் கொடையாளி முதலாம் வர்குணன் முதலாம் வர்க்குணா ஜடில பராந்தக நெடுஞ்சடியன் நெடுஞ்சடையன் சரிங்களா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்னு கொடுத்தாலும் இதே தான் முதலாம் வர்குணன் முதலாம் வர்குணன் வேல்குடி செப்பேடுகளின் கொடையாளி இந்த ஜடில பரந பராந்தக நெடுஞ்சடையன் தான் முதலாம் வர்க்குணன் அப்படின்னு அறியப்படுகிறார் சரிங்களா முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவின் கயல் துறைமுக பகுதிக்கு போல இருமுறை சென்றார் என்ன துறைமுக பகுதி கயல் துறைமுக பகுதி நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு டூ டைம்ஸ் வந்திருக்கார் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகில் மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் மார்க்கோபோலோ இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இரண்டாம் பாண்டிய பேரரசினுடைய புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணனூர் கண்ணனூர் சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம பாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் விக்ரம பாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சியின் போது கூட்டு அரசர்களாக இருந்தவர்கள் விக்கிரம பாண்டியன் வீரபாண்டியன் சரிங்களா மாரவர்ம குலசேகரனின் மகன்கள் மாரவர்மன் குலசேகரனுடைய மகன்கள் யார் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரன் வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தினார் ஸோ மாரவர்ம குலசேகரன் தன்னுடைய மகனான வீரபாண்டியனை கூட்டு அரசராக பணியமர்த்தியிருக்கிறார் ஊரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு காரணமாக இருந்தவர் சுந்தரபாண்டியன் சுந்தரபாண்டியன் யாருங்க மாரவர்ம குலசேகரனின் மகன்தான் மதுரை கூடல் என்ற போற்றப்பட்டு மதுரை பொதுமக்களால் கூடல் கூடல் நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு சரிங்களா ஸோ நம்மளுக்கு தமிழ்லேயே இருக்கு கூடல் நகரம் அப்படின்னா என்னதுங்க மதுரை இது பொதுமக்களால் அப்படி போற்றப்பட்டுச்சு கடல்கோன் அதாவது கூடல் நகர் காவலன் சாரி கூடல் கோ கூடல் வெரிசாரி கூடல்கோண் கோண் கோன்னா நம்மளுக்கு தெரியும் அரசன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கோண் என்பது பாண்டிய அரசரின் பட்டம் சரிங்களா கூடல்கோண் அப்படிங்கிறது பாண்டிய அரசனுடைய பட்டம் கூடல்கோண் அப்படின்னா என்னதுங்க கூடல் நகரின் காவலன் இதுவும் பார்த்துக்குங்க மீனிங் பார்த்துக்கோங்க சரிங்களா சதுர்வேதி மங்களம் என பிராமணர் குடியிருப்பு அழைக்கப்பட்டது ஸோ பிராமணர் குடியிருப்பு என்னென்னு அழைக்கப்பட்டுச்சுங்க சதுர்வேதி மங்கலம் பாண்டிய அரசில் சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திர மேலி பெரிய நாட்டார் பாண்டிய அரசில் சமூக மக்கள் ஒருங்கிணைந்த மன்றம் என்னன்னு அழைக்கப்பட்டுச்சு சித்திர மேலி சித்திரமேலி பெரிய நாட்டார் என அழைக்கப்பட்டது பாண்டிய அரசில் அரசர் மனுசாஸ்திரத்தின்படி ஆட்சி செய்வதாக கூறினார் மனுசாஸ்திர முறை முறைப்படி பாண்டிய அரசு அரசாட்சி நடந்ததாக கூறப்படுகிறது பாண்டிய அரசில் பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார் பிரதம மந்திரிக்கு என்னென்ன பேர் சொன்னாங்க மந்திரி உத்தர மந்திரி பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என அறியப்படுகிறது மானூர் கல்வெட்டு பாண்டிய பேரரசின் கிராம நிர்வாக தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது என்னார் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ள ஊர் மதுரை பாண்டிய அரசர்களுள் குதிரைகள் எளிதாக எளிதாக கிடைக்க வசதிகளை செய்த நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் மாளிக்கல் இஸ்லாம் ஜலாலுதீன் வணிக நிறுவனம் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகளை வந்து எளிதாக கிடைக்க வசதி வசதிகளை செய்த நிறுவனம் எளிய முறையில் குதிரைகள் வந்து அவர்களுக்கு கிடைப்பதற்கு வச வசதி செய்து கொடுத்த நிறுவனம் எதுங்க மாலிக்கல் இஸ்லாம் ஜலாலுதீன் வணிக நிறுவனம் கீழே இருக்கு பாருங்க ஜலாலுதீன் வணிக நிறுவனம் சரிங்களா இந்த ஜலாலுதீன் வணிக நிறுவனம் எந்த துறைமுகத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காயல் துறைமுகத்தில் இருந்தது காயல் துறைமுகத்தில் இருந்துச்சு குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை என்னென்னு அழைச்சாங்கன்னா குதிரை செட்டிகள் அப்படின்னு அழைச்சாங்க காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு காசு களஞ்சு பொன் என்பவை நாணயங்களை குறிக்கக்கூடியதாக இருந்தது ஸோ நாணயங்களை குறிக்கக்கூடிய சொற்கள்லாம் என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசு களஞ்சு பொன் இதெல்லாம் நாணயங்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்கள் சரிங்களா இது முக்கியமானது பாத்துக்கோங்க அதே மாதிரி இதுவும் முக்கியம் அதே அளவைகள் கொடுப்பாங்க சரிங்களா அளவைகள் சோழர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்ட அளவை முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அது இந்த லெசன்ல நம்மளுக்கு கொடுக்கல சரியா இதெல்லாம் நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்குலாம் கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே இதெல்லாம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பதினாறு மைல் நீளமுள்ள தடுப்பணையை கட்டியவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பதினாறு மைல் நீளமுள்ள தடுப்பணையை கட்டியவர் யாருங்க முதலாம் ராஜேந்திர சோழன் காயல்பட்டினத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வாசப் வாசப் காயல் துறைமுக குதிரை வணிகத்தில் ஒரு குதிரையின் விலை சராசரியாக இருநூறு தினார்கள் என வாசப் எழுதுகிறார் சரிங்களா ஒரு குதிரையின் விலை பாருங்க எவ்வளோ தினார் இருநூறு தினார்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்காங்க வாசப் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார் சரிங்களா ஓகே ஸோ இதில் இன்னமும் எக்ஸ்ட்ரா எதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நான் திரும்பவும் மறுபடியும் டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் இல்லையா என்எம்எம்எஸ்க்கு நம்ம ஏற்கனவே டெஸ்ட்டு நிறைய கொடுத்துட்டு வந்துட்டு வந்து போனது என்எம்எம்எஸ்க்கே ஏகப்பட்ட டெஸ்ட்டு வச்சுருந்துருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நம்ம அதையே ரிப்பீட் பண்ணுவோம் அது இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அதில் இல்லாததெல்லாம் இன்னும் என்னெல்லாம் கொடுக்கலாமோ அதெல்லாம் பார்த்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் சரிங்களா ஓகே குட்டீஸ் All the best. Thank you.